सो हे गाइस वेलकम टू फिल्म पॉइंटिंग नाम एंड पड़ता पत्ती पार्क पोना बुलबुलने रीसेंटा रिलीज़ आना और हॉरर पड़ता पत्ती दा पार्क पोरोम एंड उंगलुक्कु हॉरर पड़ना रोम्ब पिडिकुमना कंडिप्पा इंद पड़ता पारुंगा रोम्ब थ्रिलिंगाना एक्सपीरियंस उंगलुक्कु कोडुक्कुम एंड वीडियोக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இது ரொம்பவே சூப்பரான படம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவனே நமக்கு 1881 காட்றாங்க அந்த 1881 கால கட்டத்துல தான் இந்த கதை நகருது ஒரு சின்ன பொண்ணு மரத்துல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கா அவளோட வீட்டுக்கு தான் பொண்ணு பார்க்கலாம்னு வராங்க நிறைய மொத்தம் 3 ஆம்பளைங்க வராங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்க அதுல 2 பேர் ட்வின்ஸ் அண்ட் ஒருத்தன் சின்ன பையன் எல்லாரும் புல்புல் எங்க போனான்னு தேடிட்டு இருக்காங்க அண்ட் அந்த சின்ன பையனும் புல்புல்னா யாருன்னு பார்க்கணும் தேட ஆரம்பிச்சிரான் அப்புறம் தான் அவன் மரத்துல விளையாடிட்டு இருக்கறத பார்க்கறாங்க அப்புறம் அவன மேரேஜ்க்கு ரெடி பண்ணனும்னு கூட்டிட்டு போறாங்க அண்ட் அப்பதான் இந்த சின்ன பையனும் வந்து பார்க்கறான் அப்புறம் அந்த சின்ன குழந்தை கல்யாணத்துக்காக ரெடி பண்ணியே கூட்டிட்டு வராங்க இது அந்த கால கட்டத்துல நடக்கிறதுனால சைல்ட் மேரேஜ்ல ரொம்ப காமனான விஷயம் अंड अंद कोळंदैक्कु मेट्टिलाम पोट्टु रेडी पण्णि कूट्टिट्टु वरांग अंद कोळंदै कल्याणम आगुम्पोदु ओर कण्णाल पाक्कुम अंद चिन्न पैयन तान इरुप्पान अंड अदुक्कप्पறம் புல்புலியும் கல்யாணம் ஆச்சுல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க தூங்கிட்டே வரா திடீர்னு எழுந்து எங்கேயும் சொந்தக்காரங்களாம் தேடி பார்க்கறான் இந்த குட்டி பையன் இருக்கானே அவன் பேர் சத்யா அந்த சத்யாவோட அண்ணியை புல்புல தூங்க சொல்லி அதட்டறாங்க சத்யாவும் அதுக்கப்புறம் புல்புலுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் உனக்கு சுடேல்னு ஒரு பேய் இருக்கு தெரியுமா அது இந்த காட்டு பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு அது நைட் ஆனா எல்லாரையும் வேட்டையாடும் அண்ட் அதோட கால் நம்ம கால் மாதிரி இருக்காது பின்னாடி பக்கமாக திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் புல்புலியும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க இவங்க எல்லாருமே பெரிய ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்காங்க அண்ட் 2 ட்வின் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால அதில் ஒருத்தன் வரான் அவன் புல்புலை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்புறம் அவனோட அண்ணனும் வராரு அவனோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாரு அண்ட் அவன் என்னோட தம்பி தான் அவனோட பேர் மகேந்திரான்னு சொல்கிறாரு என்னோட பேர் இந்திரனில்னு புல்புல் கிட்ட சொல்கிறாரு அவ்வளோ சரி எனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த பையன் எங்கே அப்படின்னு கேட்குறான் யார் கூட உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறாரு அந்த சின்ன பையன் சத்யா கூட தானே எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறான் இந்திரனிலோ சிரிச்சுட்டு நீ வளரும்போது கற்றுப்ப ஹஸ்பண்ட் யாரா ஹஸ்பண்டோட தம்பி யாருன்னு நீ கற்றுப்பன்னு சொல்கிறாரு அண்ட் அங்கேருந்து 20 வருஷம் கழிச்சு இந்த சத்யான்னு சின்ன பையனை பார்த்தோம்ல அவன் வெளிநாட்டில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஊருக்கு வரான் இந்த குதிரை வண்டி டிரைவரும் கரடு முரடாக வண்டியை ஓட்டுறாரு ஏன் இப்படி ஓட்டுறீங்க பொறுமையாக போகலான்னு சத்யாவும் சொல்கிறான் டிரைவரும் இல்லை சார் இது மோசமான இடம் இந்த இடத்துல தான் அந்த பேய் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு சத்யாவும் என்னடா இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் அண்ட் அவங்க போகிற வழியில் ஒரு மரம் கீழே விழுந்து கிடக்குது ஸோ அந்த குதிரை வண்டி டிரைவரும் இறங்கி அந்த மரத்தை எடுக்கிறாரு அப்போ தான் அந்த பேய் சத்யா முகத்துக்கு நேராக தலைகீழாக தொங்குது சத்யா தூங்கிட்டு இருக்கான் பட் அவனால் இதெல்லாம் உணர முடியுது உடனே எழுந்து பார்க்குறான் யாருமே இல்லை அண்ட் டிரைவரும் மரத்தை எடுத்து போட்டு வந்துடுறாரு நீங்கள் தூங்குங்க சார் நான் நம்ம வீட்டுக்கு போனதும் உங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ட் அதுக்கப்புறம் சத்யாவும் வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்குறான் அப்போது அவனுக்கு அமானுஷமாக ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது அண்ட் அடுத்த நாள் நமக்கு புல்புலை காட்டுறாங்க புல்புலும் பெரிய பொண்ணாகிட்டு இருக்கா அவள் தான் அந்த ஊர் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கா சத்யாவும் அவளை பார்க்க வரான் அவனுக்கு சின்ன வயசில் 2 பேரும் விளையாடின ஞாபகம்லாம் வருது அதுக்கப்புறம் புல்புலும் கேட்குறான் என்ன அதிசயமாக கிளம்பி வந்துட்டுருக்கீங்க யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறான் சத்யாவும் இல்லை நீ நான் 5 வருஷமாக லெட்டர் போட்டுகிட்டே தான் இருந்தேன் அதில் நான் உங்களை பற்றியே கேட்டிருந்தேன் பட் அண்ணன்கிட்டேருந்து எனக்கு எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னு சொல்கிறான் அண்ட் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன அண்ணன் இறந்தப்போவே வந்திருப்பேன் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறான் புல்புலும் சரி அண்ணியை போய் பார்க்கலாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் அவங்களும் விதவை குளத்தில் விதவைங்க கூடலாம் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க அண்ட் சத்யாவை பார்த்து தான் அன்றைக்கி என்னாச்சுன்றதை சொல்கிறாங்க நாங்களாம் சாமிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தப்போ இந்த பேய் வந்து அவர் சாவடிச்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க புல்புலும் ஜுரம் வந்து செத்தா கூட இந்த ஊரில் பேய் வந்து தான் சாவடிச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறா அண்ட் அவங்களோட அண்ணியும் இல்லை பேய் தான் அவரை சாவடிச்சது அந்த கால் தடம் பார்த்தியா பின்னாடி திரும்பி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சத்யாவும் ஏன் நீ மிருகங்க எதனா சாவடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான் இவங்களும் பேய் தான் சாவடிச்சதுன்னு சொல்கிறாங்க புல்புல் இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக சிரிக்கிறான் அண்ட் புல்புலும் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான் சத்யாவும் புல்புலும் விளையாடிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இந்த அண்ணி வராங்க உன்னோட புருஷன் உன்னை கூப்பிட்றாருன்னு புல்புல் கிட்ட சொல்கிறாங்க அவளும் எதுக்கு என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு கேட்குறா அண்ணியும் எனக்கு எப்படி தெரியும் நான் அவரை நல்லா தான் பார்த்துக்கிறேன் ஆனால் அவருக்கு என்னமோ உன்னை தானே பிடிச்சிருக்கு உன்னை தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அப்படியே ரியாலிட்டி வந்தோன்னா புல்புலும் சத்யாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க புல்புலாம் அந்த காட்டு பகுதியில் வரும்போது சொல்கிறா இந்த இடத்துல தான் அந்த பேய் இருக்கும் நைட் ஆனால் எல்லோரும் வேட்டையாடுன்னு சொல்கிறா சத்யாவும் ஆமாம் நைட் ஆனால் நானும் தான் வேட்டையாட போவேன் அப்படின்னு சொல்கிறான் புல்புலும் சரி வேட்டையாடினா அதையும் வேட்டையாடி கொண்டு வாங்க அண்ணி மான் கரடி தலையை மாட்டி வைக்கிற மாதிரி இந்த பேயோட தலையை மாட்டி வைப்பாங்கன்னு சொல்லி சிரிக்கிறான் சத்யாவும் சின்ன வயசில் உங்களை பார்த்து அந்த சின்ன பொண்ணு மாதிரியே நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அண்ட் அன்றைக்கி நைட்டு வேட்டைக்கு கிளம்பும் போது சத்யாவும் புல்புலை பார்க்க வரான் आना बुलबुल पाक और डॉक्टर वंदिरुक्कारु डॉक्टर सत्या वंददु बुलबुल किट्ट सरी ना पोयिट्टु वरेन ना इन्नोरुत्तवंगलुक्कु ट्रीटमेंट पाकणुम अप्पडिनु सोल्लिट्टु किளம்புறாரு बुलबुल यारुक्कु पाकणुम अप्पडिनु केक्करा इवरोड कुदिरै वंडी ओट्टुवारला अंद ड्राइवरोड वाइफुक्कु दा पाकणुम सोल्रारु सत्यावुम यान ड्राइवर आवर रोम्ब नल्लवराच्चु अप्पडिनु सोल्रान बुलबुल नल्लवरा और वाइफोड उडंज एलुंगल पाताले तेरियुम अवर एव्वलो नल्लवरनु अप्पडिनु सोल्रान अंड डॉक्टर किट्टे सत्या वेट्टैक्कु पोरान कूड पोरदु अंदा पोंगा अप्पडिनु सोल्रान डॉक्टर इल्ल वेट्टैयारदु एन वेलै इल्ल एल्लारेयुम सरी पண்றது என்னோட வேலை அப்படினு சொல்லிட்டு கிளம்பறாரு அண்ட் அதுக்கு அப்புறம் சத்யாவும் வேட்டைக்கு கிளம்பறா அவனோட டிரைவரும் நிறைய பேரை கூட்டிட்டு வராரு எதுக்கு இவ்ளோ பேருன்னு சத்யாவும் கேக்குறான் பேய்க்கு பயந்து தான் இவ்ளோ பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு சத்யா இதெல்லாம் எதுக்கு வாங்க போலாம்னு தனியா கிளம்பறான் அண்ட் அவன் பின்னாடி டிரைவரும் வராரு ரொம்ப புகை மூட்டமா இருக்கா ஒரு வழி மாறி போயிடுறாரு அண்ட் இந்த வாட்டி அந்த டிரைவர் முன்னாடியே பேய் நிக்குது और पाता अलरी अड़चिटे ओडर अंड पे सागड़े और कत्र सत्व सत्या डॉक्टर ने एल्लारुक्कुम केक्कुदु एल्लारुमे अंगे वरांगा अंड डॉक्टर करेक्टा अंद पेय अवरै इळुत्तुट्टु पोरदु पार्क्करारु डॉक्टर अप्पडिये अंद इडत्तुक्कुम पोई पार्क्करारु पाता यारुमे इल्ल अंड डॉक्टर पिनाडिये पेय निन्नुट्टु इरुक्कु सत्या करेक्टा वराम अप्प यारुमे इल्ल डॉक्टर मट्टुम निन्नुट्टु इरुक्कारु अंड एल्लारुमे कत्तरांगा एन्न आच्चुन्नु पोई पाता करेक्टा ओरु मरत्तुल इंद कुदिरै वंडी ड्राइवर तोंगिट्टु इरुक्कारु சத்யாவும் சரி யாரோ இவர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு டாக்டரும் நான் பக்கத்துல தான் வாழ்றேன் காலையில வரையும் இவரை அங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு சத்யாவும் போகும்போது டாக்டர் கிட்ட கேக்குறான் நீங்க இவ்ளோ வருஷமா இங்க இருக்கீங்களே இவ்ளோ கொலை நடக்குதே நீங்க யாரையும் பார்க்கலையா அப்படின்னு கேக்குறான் டாக்டரும் இல்லை நான் எந்த கொலையாலையும் பார்க்கல எந்த மிருகத்தையும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அடுத்த நாள் சத்யாவும் புல்புலை பார்க்குறான் இதெல்லாம் எவனும் ஒருத்தன் தான் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் புல்புலையும் அவன் ஒருத்தந்தா கொலை பண்ணணுமா ஒருத்தி கொலை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறான் சத்யாவும் எந்த பொண்ணுக்கு அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் சத்யாவோட விதவை அண்ணி இருக்காங்களே அவங்களும் பார்க்க வராங்க சத்யா அவங்ககிட்ட சொல்லலையா புல்புல் அவன் என்னை இங்கே தங்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யாவும் இல்லை அண்ணன் இறந்து 3 வருஷம் ஆகுதுல அதுக்காக தான் அண்ணியை வர சொல்லி ஒரு பூஜை பண்ணலான்னு இருந்தேன் அதுக்கு தான் அண்ணியை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் அவனை பார்க்க போலீஸாக வராங்க சத்யாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அண்ட் அண்ணியும் புல்புலை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு கீழே தான் எல்லாமே நடக்குது ஆனால் நீ இப்போ தலைவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க புல்புலாக அண்ணியை பார்க்குறா அண்ணியும் இல்லைம்மா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இன்றைக்கி ஏதோ டல்லாக இருந்தல அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க புல்புலும் எல்லாருமே உங்களை மாதிரியே இருக்க முடியுமா அண்ணி வெள்ளை புடவை விதவை கோலத்துலேயும் நீங்கள் உள்ள அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறா அண்ட் அங்கேருந்து ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சி பார்க்குறான் இப்போ அந்த அண்ணி அவங்க புருஷனோடு இருக்காங்க புல்புல் சத்யாவை பார்க்கலான்னு போகும்போது அவளை கூப்பிடுறாங்க புதுசாக நகை வந்திருக்கு பாரு எடுத்துக்கோ புதுசாக புடவை வந்திருக்கு பாரு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க புல்புல் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சத்யாவை பார்க்க போகிறான் அவங்க அண்ணி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க அண்ட் அங்கேருந்து ரியாலிட்டி வந்தோன்னா இந்த குதிரை வண்டி டிரைவர் இறந்து போனார்ல அவரோட வீட்டுக்கு சத்யாவும் வரான் போலீஸ்கிட்டையும் கேட்குறான் இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு நீங்கள் யாருமே சஸ்பெக்டாக பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறான் போலீஸும் இல்லை நடந்துகிட்ருக்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க சஸ்பெக்ட்லாம் கேட்க மாட்டாங்க ப்ரூஃப் தான் கேட்பாங்கன்னு சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் சத்யாவும் கொலை நடந்த இடத்துல எதுனா ப்ரூஃப் கிடைக்குமான்னு தேடி பார்க்குறான் அவன் அந்த இடத்துல தேடி பார்க்கும்போது தான் நேற்று என்ன நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறான் அந்த டாக்டர் கரெக்டாக ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாரு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான் பார்த்தா ஒரு மனுஷனோட உள்ளங்கை இறகு ரத்தத்தோட ஒரு தூணில் பதிஞ்சிருக்கும் அதை பார்க்குறான் அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்து அவன் அண்ணிக்கிட்ட கேட்குறான் இந்த டாக்டர் எப்போத்துல இருந்தா நீ புல்புலை பார்க்க வராரு அப்படின்னு கேட்குறான் அவங்களும் எனக்கு எப்படிப்பா தெரியும் நான் என்ன வீட்லையா இருக்கேன் அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது புல்புலோ காஃபி எடுத்துகிட்டு வரா சத்யாவும் சரி நான் போலீஸை பார்க்க போனோம் நைட்டு லேட்டாகவும் நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் அண்ட் அண்ணியும் புல்புல் கிட்டே சொல்கிறாங்க அவன் டாக்டரை பற்றி கேட்டான் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க புல்புலும் சரி உங்கள் பங்குக்கு எதனா சேர்த்து சொல்லியிருப்பீங்களே அப்படின்னு சொல்கிறான் அண்ட் அண்ணியும் நான் எப்படி புல்புல் உனக்கு போய் நான் எதனா கெடுதல் நினைப்பேனா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் புல்புலும் சிரிக்கிறான் அண்ட் அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான் அவள் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கா அப்போ இந்த அண்ணியோட ஹஸ்பண்ட் மகேந்திராவும் அவளை வம்புக்கு இழுக்கிறான் அவன் தான் மிலிட்டரி சேலஞ்சில் ஸோ புல்புலும் அவளோட ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறான் அவரும் சத்யா கிட்டே சொல்லி மகேந்திராவை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ட் அவருக்கு புல்புல்னா ரொம்பவே பிடிக்கும் பட் அன்னிக்கும் அவளோட ஹஸ்பண்ட் மகேந்திராவை பிடிக்காது புல்புலோட ஹஸ்பண்ட் இந்திரனில் தான் பிடிக்கும் ஸோ இவங்ககிட்ட அண்ணியும் சொல்கிறாங்க நம்ம சத்யாவுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் நம்ம சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நீ என்ன புல்புல் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க சத்யாவோட அண்ணன் இந்திரனில் இது எதுக்கு நீ அவகிட்ட கேட்குற அப்படின்னு கேட்குறாரு இல்லை அவங்க சின்ன வயசுலேருந்து விளையாடுறாங்க ஒன்றாவே இருக்காங்க அவங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு இவ்வளோ சொல்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் புல்புலும் வந்து அவளோட ஹஸ்பண்ட் கிட்டே கேட்குறான் சத்யாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறத பற்றி சத்யா கிட்டே பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் அவளோட ஹஸ்பண்டும் உனக்கு என்ன சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு புல்புலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் புல்புலும் சத்யாவும் ஒரு இடத்துல இருக்காங்க. சத்யாவும் சின்ன வயசில் உங்கள் வீடு ப்ளூ கலர் பெயிண்டில் தானே அண்ணி இருந்தது, நம்ம இந்த வீட்டுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட்டை அடிச்சிடலாம், நம்ம ஒன்றா சேர்ந்து கதை எழுதலாம், பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் புல்புலும் சத்யா கிட்ட அண்ணி உனக்காக பொண்ணு பார்த்துருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்குறான். சத்யாவும் இல்லை நீ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். புல்புலும் எல்லாரும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறான். சத்யாவும் இல்லை சாமியார்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, துறவிங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, நான் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமல் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் புல்புலுக்கும் இவன் சொன்ன பதிலில் ரொம்பவே சந்தோஷம். அண்ட் புல்புலோட அண்ணன் அன்னிக்கும் சத்யாவோட பதில் தெரிய வருது. புல்புலோட அண்ணியும் புல்புலோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவங்க சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே பழகுறாங்களே, அவனோட வயசு அந்த மாதிரி, அதனால தான் அவன் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. புல்புலோட ஹஸ்பண்டுக்கும் அவங்க சொன்னது அப்படியே மனசில் பதிஞ்சித்து. ஸோ அவரும் சத்யா கிட்ட நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க தேவையில்ல, நீ லண்டன் போய் லாயருக்கு படி, நல்லா படிக்க மட்டும் செய்யாத, நல்லா ஜாலியாக இரு லண்டனில் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் புல்புலும் என்னது லண்டனை உடனே அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். சத்யாவோட அண்ணனும் இல்லை திருவிழா முடிஞ்சுதான் அவனை அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. புல்புலும் திருவிழாக்கு இன்னும் 3 மாதம் தானே இருக்குன்னு வருத்தப்படுறான். அண்ட் அதுக்கப்புறம் சத்யாவும் வந்து புல்புல்கிட்ட ஒரு புக்கை கொடுக்குறான். என்னோட பாதி புக்கை நான் எழுதி முடிச்சிட்டேன், இப்போ நீங்கள் தான் பாதி புக்கை எழுதணும் அப்படின்னு சொல்கிறான். புல்புலும் நீ அந்த வீட்டை பெயிண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கிளம்பி போறியா அப்படின்னு கேட்குறான். சத்யாவை நான் போகிறதுக்குள்ளே பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறான் நீ அப்படின்னு சொல்கிறான். புல்புலும் நீ போயிட்டா நான் எப்படி இந்த வீட்டில் இருப்பேன், நான் தனியாக இருப்பேன், எனக்காக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சத்யாவும் கவலைப்படாதீங்க, நான் டெய்லி லெட்டர் போடுறேன், முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அங்கேருந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இவங்க 2 பேர் பேசிக்கிறத மேலேருந்து புல்புலோட ஹஸ்பண்டோ பார்க்குறாரு. அண்ட் புல்புலோ சத்யா கொடுத்த அந்த புக்கை எடுத்துகிட்டு வரா. புல்புலோட ஹஸ்பண்டோ என்னது அது அப்படின்னு கேட்குறாரு. புல்புலோ இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரா. என்னது அதுன்னு இவரும் கேட்டுகிட்டே இருக்காரு. புல்புல் அது கொஞ்சம் பர்சனல் அப்படின்னு சொல்லிடுறான். அவளோட ஹஸ்பண்டு கிட்ட சொல்லாத அளவு பர்சனலா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நான் கொல்கத்தா போகிறேன், கூடிய சத்யாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. புல்புலை எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை சத்யா லண்டன் போனலாம், அவனுக்காக சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணோம், அதுக்காக தான் நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாரு. அண்ட் புல்புலும் அவங்க போனதுலேருந்து ஜன்னலை பார்த்து உட்கார ஆரம்பிச்சிடுறான். சத்யா எப்போ வருவான் அவனுக்காகவே காத்துட்ருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் மட்டும் ரிட்டன் வராரு. புல்புலும் என்னாச்சு சத்யாங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் சத்யாவை லண்டன் அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வீட்டுக்குள்ளே வந்து சத்யா புல்புல் கொடுத்த அந்த புக்கையும் பார்க்குறாரு. பட் ஆனால் அது அவருக்கு திறக்கணும்னு தோணல, அதனால் போயிடுறாரு. அண்ட் புல்புலும் சத்யா சொல்லாமல் போயிட்டானேன்னு கோவத்தில் அந்த புக்கில் இருக்கிற பேஜெல்லாம் கிழிச்சு எரிக்கிறான். அண்ட் அவளுக்கு சத்யா போனது தாங்க முடியல, அதனால ரொம்ப அழுகுறான். அண்ட் புல்புலோட ஹஸ்பண்டுக்கும் அவளோட அன்னிக்கும் வேறு ஒரு தொடர்பு இருக்குது. அவங்களும் சத்யா போனதுனால புல்புல் ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஏற்றி விட்டதுனால புல்புலோட ஹஸ்பண்டா அவரோட ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்தா புல்புல் அங்கே இல்லை, அவளோட நோட்டு மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. அந்த எரியிற நோட்டில் ஒரு பேஜை மட்டும் எடுத்து பார்க்குறாரு. சத்யா புல்புல்னு 2 பேரோட பேரும் போட்டிருக்கு. இதை பார்த்ததும் செம கோவமாக ஒரு இரும்பு ராடு எடுத்துகிட்டு புல்புல் குளிச்சிட்ருக்கா அந்த குளியல் அறைக்க வராரு. வந்து புல்புல்லை இழுத்து போட்டு அவளோட காலிலே ரத்தம் வர அளவு பயங்கரமாக அடிக்கிறாரு. அவளும் வலி தாங்க முடியாமல் கத்துறா, அவர் ரொம்பவே போட்டு அடிக்கிறாரு. அண்ட் டாக்டர் அதுக்கப்புறம் வந்து புல்புலுக்கு தையெல்லாம் போட்டு காலை சரி பண்ணுறாரு. அண்ட் போகும்போது டாக்டர் புல்புலோட ஹஸ்பண்ட்கிட்டே கேட்குறாரு எப்படி அவளுக்கு அடிபட்டுதுன்னு. அவரும் இல்லை படிக்கட்டிலேருந்து வழுக்கி விண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டாக்டர் பார்த்த வேலைக்கு அவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்புன்னு அந்த அன்னிக்கிட்டே சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. புல்புலும் அவளோட காலை பார்த்து படுத்த படுக்கை ஆகிட்டோமேன்னு நினச்சி அழுகிறான். அண்ட் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. அண்ட் அப்படியே ரியாலிட்டி வந்தோன்னா சத்யாவை பார்க்க போலீஸாக வராங்க. இன்னொரு கொலை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி ஒரு வயசான நபர் இறந்து போயிட்டுருக்காரு. அவர் சாகும்போது ஒரு சின்ன பெண் குழந்தை அவர் கூட தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த குழந்தை கேட்கும்போது அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, சாமி தான் வந்து அவரை சாவடிச்சுதுன்னு சொல்லுது. சரி அந்த குழந்தை எங்கன்னு சத்யாவும் கேட்குறான். இல்லை அந்த குழந்தை ரொம்பவே பயந்துருக்குன்னு டாக்டர் தான் அதுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. சத்யாவும் எந்த டாக்டர்னு கேட்குறான். பார்த்தா அந்த புல்புலை பார்க்க வரான் அந்த டாக்டர் தான். அண்ட் புல்புலும் இங்கே டாக்டரை பார்க்க அவரோட வீட்டுக்கே வரான். எதுக்காக நீங்கள் என்னை பார்க்க வரல அப்படின்னு கேட்குறான். டாக்டரும் இல்லை உன்னை பார்க்க சத்யா வந்துட்டால, நீ பிஸியாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் புல்புலும் சத்யா இப்போ உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். டாக்டரும் என்ன சந்தேகப்பட என்ன இருக்குது, எனக்கு தெரியும் புல்புல் நீ எந்த ரேஞ்சில் இருக்கேன்னு, அதனால தான் நான் எனக்கு நானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து சத்யாவும் பார்க்குறான். அண்ட் அதுக்கப்புறம் போலீஸ் எஃப்ஐஆர்லாம் பார்க்குறான். அது எல்லாத்துலேயுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அந்த டாக்டரோட பேர் தான் இருக்குது. ஸோ அவன் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அண்ட் வீட்டுக்கு வரான். புல்புலும் அந்த என்ன பேப்பரா அப்படின்னு கேட்குறான். இது ஒரு கதை கேட்குறியா அப்படின்னு சத்யாவும் சொல்கிறான். அண்ட் புல்புலும் டாக்டரும் சிகரெட் அடிச்சிருப்பாங்க, அதனால் புல்புலுக்கு ஒரு சிகரெட்டையும் கொடுக்குறான். இதுலேருந்து புல்புலுக்கு அவளும் டாக்டரும் பேசும்போது சத்யா பார்த்துட்டான்றது தெரிய வருது. அந்த சத்யாவும் அந்த கதை சொல்கிறேன்னு சொன்னல கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல குடும்பத்தில் நல்லா வாக்கப்பட்டு போனாலாம். ஒரு நாள் அவளோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டை விட்டு விலகி போயிட்டாராம். அதுக்கப்புறத்துலேருந்து அவள் வெக்கமே இல்லாமல் ஒரு டாக்டர் கூட பழக ஆரம்பிச்சாலாம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் புல்புலும் இதை கேட்டதோ சிரிக்கிறா, நல்ல கதையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறா. சத்யாவும் அண்ணி உங்களோட முட்டாள்தனத்தை அந்த டாக்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். புல்புலும் அந்த டாக்டர் மேலே உனக்கு பொறாமடா அப்படின்னு சொல்கிறான். சத்யாவும் இல்லை, நீ நான் அண்ணனுக்கு லெட்டர் போட்டேன், அவர் உங்களை ஏற்றுப்பாரான்னு தெரியல, இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். புல்புலும் எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அவர் திரும்ப ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததை நினச்சி பார்க்குறா. இப்போ புல்புல் காலில் அடிபட்டு படுத்த படுக்கையாக இருக்கா. அப்போ அவள் ஹஸ்பண்டோட ட்வின் பிரதர் இருக்கான்ல, அதான் கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பான்னு சொன்னல, அவன் வந்து புல்புலை ரேப் பண்ணிடுறான். இப்போயே புல்புல் இறந்து போகிறான். அவன் பயத்தில் ஓடி வந்து அவனோட பெட்டில் படுத்துக்கிறான். அவனோட ஒய்ஃபாக அமைதியாக இரு, யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தான் புல்புல் உடம்புல பேய் ஏறுது. திரும்ப புல்புல் எழுந்து உட்கார்றான். அண்ட் அடுத்த நாள் அண்ணியும் வந்து புல்புல்க்கு ட்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம ராஜ குடும்பம், அதனால் ராஜ ரகசியங்கள்லாம் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கணும். என் புருஷன் கொஞ்சம் பைத்தியம்தான், ஆனால் அவன் ராஜ பாரம்பரியாச்சு. அவர் கொஞ்சம் பைத்தியம்தான், ஆனால் உன்னோட புருஷன் இல்லாதப்போ அவர் தானே உன்னை பார்த்துக்கணும். அவர் கொஞ்சம் பைத்தியம்தான், ஆனால் உனக்கு நகைலாம் கிடைக்குதுல. அவர் கொஞ்சம் பைத்தியம்தான், ஆனால் உனக்கு பட்டு புடவைலாம் கிடைக்குதுல. ஸோ இந்த விஷயம் உனக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் டாக்டரும் அதுக்கப்புறம் வந்து காலை பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு. என்ன இது, உனக்கு ஆளை அசைக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் தான் பார்த்தா அவள் பெறப்பொறுப்புலேருந்து அவளுக்கு ரத்தம் வந்துட்டுருக்கு. டாக்டர் புல்புலை யாரோ ரேப் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறாரு. நான் உன்னோட டாக்டர், நீ என்னை நம்பலாம், யாரும் உன்னை இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்குறாரு. புல்புலும் டாக்டர் நான் வந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அப்படியே ரியாலிட்டி வந்தோன்னா புல்புல் அவங்க அண்ணியும் வந்து கூப்பிட்றாங்க. எதுக்குன்னு புல்புலும் கேட்குறான். இன்றைக்கி தான் என் புருஷன் இறந்த நாள், அவருக்கு பூஜை பண்ணணும்ல, வா புல்புல்னு கூப்பிட்றாங்க. புல்புலும் ஆமாம், அந்த நாளை நான் எப்படி மறப்பேன், நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான நாளாச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே வரா. அண்ட் அந்த பூஜைக்கு வரும்போது புல்புல்கிட்ட ஒரு பையன் அழுதுகிட்டே வந்து நிற்கிறான். அண்ட் அங்கே கட் பண்ணி நம்ம சத்யாவை பார்த்தோன்னா சத்யாவும் டாக்டரை பார்க்க வந்திருக்கான். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு சாவடிக்கணும்னு தோணுச்சு, நீ தானே அந்த கொலையெல்லாம் பண்ணேன்னு டாக்டரை பிடிக்கிறான். அண்ட் இங்கே புல்புலையும் அந்த பையன் கூட்டிகிட்டு வந்து என்ன காட்டுறானா, நேற்று எங்கள் அப்பா எங்கள் அம்மா வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாரு, அவங்க அதனால் இந்த ஏரியில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டாங்க, இது எல்லாமே எங்கள் அப்பாவோட 2வது வயசு சொல்லி தான் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் புல்புலும் உங்கள் அப்பா இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறான். அவனும் சத்யாவுக்கு டிரைவராக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இங்கே சத்யாவும் டாக்டர்கிட்ட நீங்கள் தப்பிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்குறான். டாக்டரும் நீ உனக்குள்ளே இருக்கிற கோவத்தினால என்னை வேறு எதுக்கோ பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சத்யாவும் சரி, என் முன்னாடி அந்த பேய் நின்றுச்சுன்னா நீங்கள் இன்னசென்ட்டு நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் எந்த கொலையும் பண்ணலன்னு நான் உங்களை விட்டுறேன், உங்களை கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அப்போ தான் கரெக்டாக அவங்க போயிட்டுருக்க வண்டி நிற்கிது. என்னாச்சுன்னு சத்யாவும் வெளியே வந்து அந்த டிரைவரை தட்டி பார்க்குறான். அவர் இறந்து போய் கீழே விழுகிறாரு. அண்ட் சத்யா எதிர்க்க அந்த பேய் வந்து நிற்கிது. சத்யாவும் பயப்படாத அந்த பேயை சுடுறான். புகை மூட்டத்தில் அந்த பேய் மறைஞ்சிடுது. அண்ட் சத்யாவும் அந்த பேயை துரத்திட்டு போய் சுடுறான். டாக்டரும் வண்டியிலேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பேயே புல்புல் தான். புல்புலோட கால் நம்ம கால் மாதிரி இல்லாமல் பின்னாடி திரும்பி இருக்கு. டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போதே அவளோட கால் திரும்பியே தான் அவன் வச்சிருப்பான். அப்போத்துலேருந்தே அவளுக்கு காலை பின்னாடி திருப்புற எபிலிட்டி வந்துடுச்சு. அண்ட் சத்யா ஷூட் பண்ணதில் புல்புல்க்கும் அடிபட்டுடுது. அண்ட் சத்யாவும் டாக்டர்கிட்ட ஓடி வரான். ஆமாம் டாக்டர், அந்த பேய் உண்மையிலே இருக்குது, நல்ல வேலை நீங்கள் இன்னசென்ட்னு தெரிஞ்சிடுச்சு, நீங்கள் வேணால் போகிறதா இருந்தால் போங்க, நான் அதை வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். டாக்டரும் அவனை போவிட மாட்டுறாரு. ஏன் டாக்டர், உங்களுக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சத்யாவும் போட்டு அடிக்கிறான். டாக்டரும் சத்யாவை போவிடாமல் அடிக்கிறாரு. அண்ட் இதெல்லாம் தூரத்துலேருந்து புல்புலும் பார்த்துட்டே இருக்கான். சத்யாவும் அதுக்கப்புறம் டாக்டரை அடித்து போட்டு ஓடுறான். அவன் வெளிச்சத்துக்காக வச்சுருந்த நெருப்புலாம் கீழே விழுந்து இலையெல்லாம் பற்றிட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்படியே மொத்த காடம் ஏறிது. டாக்டரும் வந்து திரும்ப சத்யாவை அடிக்கிறாரு. சத்யாவும் அந்த பேய்க்கும் உனக்கும் என்னடா இருக்கு அப்படின்னு கேட்குறான். டாக்டரும் அது பேய் இல்லடா சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் 2வதாக ஒரு கொலை நடந்ததில் அதை ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான்னு சொன்னேனே, அந்த சின்ன பொண்ணை அந்த ஆள் ரேப் பண்ண விடாமல் தடுத்துருக்கா. அண்ட் சத்யாவோட டிரைவரை கொலை பண்ணது புல்புல் தான். அவர் அவரோட ஒய்ஃப் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு, அதனால் புல்புல் அவரை கொலை பண்ணியிருக்கா. அண்ட் எல்லாத்தையும் புல்புல் மரத்து மேலேருந்து பார்த்துட்டே இருக்கா. டாக்டர் புல்புல் நீ எங்கே இருக்கன்னு காடு முழுக்க தேடுறாரு. பார்த்தா காடை பற்றிட்டு எரியுது. சத்யாவும் டாக்டர் புல்புலை தேடுறதை பார்த்து தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த எல்லா கொலையுமே பண்ணது புல்புல் தான். நம்மளே நமக்கு பிடிச்ச பொண்ணை கொலை பண்ணிட்டோமேன்னு நினச்சி அழுகிறான். அண்ட் சத்யா அழுகிறத புல்புலும் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கா. அண்ட் ஒரு வருஷம் கழித்து சத்யாவோட அண்ணனும் வீட்டுக்கு திரும்ப வராரு. சத்யாவும் அவருக்கு லெட்டர் போட்டிருப்பான். அண்ணா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை மாதிரியே வரணும் தான் நான் நினச்சேன், பட் ஆனால் நான் இப்போ உங்களை மாதிரியே ஆகிடுவணும்னு எனக்கு பயமாக இருக்குது, இல்லை நான் ஆல்ரெடி உங்களை மாதிரியே மாறிட்டேன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அதனால் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கான். அண்ட் சத்யாவோட அண்ணனும் அவரோட வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்குறாரு. புல்புல் திரும்ப அவருக்கு முன்னாடி அப்பீர் ஐயா அவரையும் போட்டு கொலை பண்ணுறான். அண்ட் அத்தோடு இந்த படம் முடியுது. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், காடே பற்றி எரியும் போது புல்புல்ல செத்துருப்பானு. ஆனால் புல்புல் ஃபஸ்ட் டைம் ரேப் பண்ணப்பட்டால அப்போயே இறந்து போயிட்டான். அதுக்கப்புறமே அவள் உடம்புல இந்த அமான விஷயம் இறங்கிட்டுருக்கு. அவள் அந்த ஊரில் இருக்கிற பெண்களை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.